எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோவோ இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோவோ இல்லை நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பம் இருக்கும் அதனால் நிம்மதியே இல்லாமல் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா அந்த முக்காவாசி பிரச்சனை காரணம் நாமளாக தான் இருப்போம் புது வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷத்தை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு விஷயங்களை சொல்கிறேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இது எதுவுமே அட்வைஸ்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் நான் பண்ணிகிட்ருக்கிற விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை உங்கள்கிட்டே காப்பாற்றிக்கிறதுக்கும் புதுசாக பிரச்சனைகள் எதுவும் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் இது உதவும் முதல் பாயிண்ட் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நாட் டுவெல் ஆன் தி பாஸ்ட் அதாவது கடந்த காலத்திலேயே தேங்கிடாதீங்க உங்களுக்கு நீங்களே ரொம்ப ஆக்குப்பைடாக ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக பண்ணிக்கிட்டே இருங்க இல்லாட்டி உங்களோட கனவை நோக்கி உங்கள் ஆசையை நோக்கி உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருங்க ஏன்னா சும்மா இருந்தாலே நம்ம மைண்ட் என்னத்தையாவது யோசிச்சு துறைக்கும் அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சும்மா ஒன்றும் சொல்லலை நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளையும் உங்களோட கடந்த கால தோல்விகளையும் இல்லை உங்களோட வெற்றிகளையும் கடந்த கால சாதனைகளையும் அதை பற்றியே யோசிச்சுட்டு அதையே அச போட்டுட்ருக்காதீங்க அடுத்து என்னன்னு யோசித்து அடிச்சு நவுத்துங்க அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரமாவது தூங்குங்க அதே போல் நீங்க எவ்வளவு வெட்டியா இருந்தாலும் சரி அதிகபட்சம் எட்டு மணி நேரத்துக்கு மேல தூங்காதீங்க ஏன்னா தூக்கத்தை விட மோசமான போதை உலகத்துல வேற எதுவுமே இல்ல இரண்டாவது விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை பத்தியே என் நேரம் முயற்சிட்டு இருக்காதீங்க அது உங்களுக்கு எக்கச்சக்கமான மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும் அப்புறம் உங்களால் வேற எந்த வேலையுமே பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நீங்க எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறீங்க அந்த பிரச்சனையும் தீர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தீரப்போகிற ஒரு பிரச்சனை சால்வ் ஆக போகிற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படியும் இல்லையா வேற ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறீங்க ஆனால் அந்த பிரச்சனை நீண்டுக்கிட்டே போகுது சால்வ் ஆகிறதுக்கான வழியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சால்வே ஆகாத பிரச்சனை அது நீண்டுக்கிட்டே போக போகுது அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கோ இல்லையோ நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கும் நீங்களும் மொத்தமாக சுணங்கி போயிடுவீங்க இந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை திரும்பவும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா இருக்காமல் ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக பண்ணிகிட்டே இருங்க உங்களை ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க ஏன்னா சும்மா இருந்தாலே நம்ம மனசு ஒரே ஒரு விஷயத்த தான் யோசிக்கும் பிரச்சனை பழைய பிரச்சனை இனிமே வரக்கூடிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத பிரச்சனைன்னு எதையாவது யோசிச்சுட்டு இருக்கோம் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் பண்ணக்கூடிய உங்களை முன்னேற விடாமல் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் கடன் தயவு செஞ்சு பேங்காரன் கூப்பிட்டு கொடுக்குறான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது அப்படின்லாம் எல்லாம் இல்லாமல் கடனை வாங்கி தலைமையில் போட்டுக்காதீங்க எவ்வளோ முக்கியமான பொருளை வாங்கினாலும் சரி வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கினாலும் சரி இல்லை சொந்தமாக வீடே வாங்கினாலும் சரி அது என்ன விலையோ அதில் பாதி அமௌண்ட்டையாவது இல்லை அட்லீஸ்ட் மூணில் ஒரு பங்கு அமௌண்ட்டையாவது சேர்த்து வச்சுட்டு மீதி பணத்துக்கு லோன் எடுங்க இல்லாட்டி இஎம்ஐ போடுங்க வீடு வாங்க போகிற அமௌண்ட்டுக்கு மொத்தமாக லோன் எடுக்கிறது அதே போல் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு அறுபதாயிரத்துக்கும் எழுபதாயிரத்துக்கும் இஎம்ஐயில் ஃபோன் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் வாழ்க்கை முழுக்க கடனிலே தான் இருக்கணும் இதே எவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா இந்த எல்லாம் பண்ணிவிட்டு பல வருஷம் நானும் செம்மையாக அவஸ்தப்பட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமாக கிரெடிட் கார்டெலாம் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒவ்வொரு மாத கடைசியிலையும் அது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க எல்லா பேங்க்காரனும் கூப்பிட்டு கூப்பிட்டு தரானே எல்லா பேங்க்லையும் ஒரு ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஃபுல்லாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ளோஸ் மொத்தமாக சொல்லி முடிஞ்சு போச்சு நாலாவது விஷயம் தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காதிங்க அது உங்க நண்பராக இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அக்கா புருஷனா இருக்கலாம் வேணா இருக்கலாம் அவங்க சம்பளத்தையும் அவங்க வாழ்க்கையும் உங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காதிங்க உதாரணத்துக்கு நீங்களும் உங்க நண்பரும் ஒரே படிப்பு தான் படிச்சிருப்பீங்க படிச்சு முடிச்சதும் நான் பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் அவன் மட்டும் பதினஞ்சாயிரம் வாங்குறான் அப்படிலாம் நினச்சி அதை பத்தி யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவரை விட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அவரை விட ஒரு நல்ல கம்பெனியில் அவர் ஐம்பதாயிரம் வாங்கும்போது நீங்கள் எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் கூட சம்பளம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அப்படியே நம்ம நண்பனோ இல்லை அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ யாரோ ஒருத்தர் நம்மளை விட அதிகம் சம்பாதிச்சாலோ இல்லை நம்மளை விட பெரிய வீடு வாங்கினாலோ நல்ல காரு வாங்கினாலோ அதை பற்றி நாம ஏங்க யோசிக்கணும் நாம் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நாம பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி நாம போடுற உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா முன்னேறி இருக்கோமா அப்படிங்கிறதானே பார்க்கணும் நம்ம சொந்தக்கார பெருசுங்க ஊரில் இருக்கக்கூடிய பூமரங்கெல்லாம் நாம பிஎஸ்சி படிச்சிருக்கோம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அப்படிங்கிறது கூட தெரியாம என்னப்பா நீ அந்த பையன் ஒன்னு படிச்சு முடிச்சிங்க அந்த பையன் ஐம்பதாயிரம் சம்பளம் நீ மட்டும் பத்தாயிரம் தான் வாங்குற அப்படின்னு கேட்டு கம்பேர் பண்ணி கொடுமை பண்ணுவாங்க அந்த கொடுமைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நீங்களே பண்ணிக்காதீங்க ஏன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க கம்பேர் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் கடைசி பாயிண்ட் பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இல்லாம இருக்கலாம் இல்லாட்டி அவங்க தூரமா இருக்கலாம் உங்களுக்கு நல்ல பெற்றோர்கள் அமையாமல் இருந்திருக்கலாம் நல்ல துணைவி அமையாமல் இருந்திருக்கலாம் இல்லை இது எல்லாமே சிறப்பா நல்லபடியா கூட அமைஞ்சிருக்கலாம் ஆனா எது எப்படியோ எப்பவுமே உங்களை நீங்க தாங்க நல்லா பாத்துக்கணும் உங்களை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவான ஆட்களை மட்டுமே வச்சுக்கிறது சாத்தியமே இல்லை ஆனா அப்படிப்பட்டவங்க உங்க நட்பு வட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க கூட அதிக நேரம் செலவிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே போல உங்களுக்கு நெருக்கமானவங்க பட்டியல நண்பன் சொந்தக்காரங்கிற பேர்ல அவங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும் உங்களை கூப்பிடுற ஒரு குரூப் ஒண்ணு இருக்கும் அதை முதல்ல கட் பண்ணி விடுங்க அது நண்பனா இருக்கலாம் அக்கா தம்பின்னு யாரா வேணா இருக்கலாம் அந்த குரூப் தான் சுமக்கிற பாரமா இருப்பாங்க அவங்களெல்லாம் உங்களை உண்மையிலே நேசிக்கிற அக்கறை காட்டுற ஆட்கள் கூட அதிக நேரம் செலவிடுங்க வாழ்க்கையில ரொம்ப தூரம் போக முடியும் நிம்மதியா இருக்க முடியும் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் பகிலு நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் எதுவுமே அட்வைஸ் எல்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நான் பண்ணிட்டு இருக்கிறத தான் சொல்றேன் மீண்டும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி